சொல்லு. ஏய் நீ சாப்பிட்டீங்களா இல்லையா? நீ சாப்பிட்டு போடா அப்பா. ஆ சரிடா போடா. இதுவோ. ஆக்சுவலி பிங்க் கலர்ல இருந்தது எனக்கு ரொம்ப நாளா பிடிக்கும். உண்மையிலே ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. இது யாரு? ஃப்ரெண்டா? பின்ன லவரா? பின்ன யாரு? அதனாலதான் சரி முன்னாடி தெரியும். அதனாலதான் வந்து இல்ல சிரிஜா ஹலோ வேற எதுவும் பானிபூரி வேணுமா? பேல்பூரி சொல்லிட்டீங்களா? ஆக்சுவலி உங்களை எனக்கு தெரியும், அதனாலதான் வந்து உங்ககிட்ட பேசலான்ட்டு வந்திருக்கேன். புரிஞ்சுக்கோங்க. கூட்டிட்டு வந்தா இருக்குன்னு ஒரு பிராங்க் ஷோ, உங்களை பிராங்க் பண்ணலான்ட்டு கேட்டாலும் ஐயோ வேண்டாம் அழுகுருவா அப்படி இருந்த உங்களை வந்து இங்கே இது பண்ணுறேன். நெக்ஸ்ட் உங்ககிட்ட தனியாக பேசணும், அதான் கிட்ட பேசலாம் சொல்லிட்டு டெய்லி நமக்கு என்ன போவீங்க? ஆக்சுவலி உங்களை நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன், பட் ஆனால் வந்து எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு பயம். இல்ல உண்மையிலே சீரியஸா, எனக்கு உங்களை பார்த்தோன்னே எனக்கு கையெல்லாம் வந்து ஷிவரிங் ஆயிடும், படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். இல்ல ஒண்ணு இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, அதனாலதான் என் ஃப்ரெண்ட கூப்பிட்டு வந்து உங்ககிட்ட பேசலாம் அப்படின்ட்டு ஹேட் பண்ணி போறீங்க. உண்மையிலே நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு 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 அந்த பயம். ஏன்னா பசங்க எல்லாரும் என் கூட சுத்தி பசங்க எல்லாம் இருந்துகிட்டே இருப்பாங்களா, அந்த டைம்ல வந்து உங்ககிட்ட வந்து பேசினா நீங்க எப்படி பசங்க கலாய்ச்சிருவாங்க? அதனால வந்து என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து உங்களை பேசலாம், எப்படி இந்த வேலண்டைன்ஸ் டே கழிச்சு சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து. என்ன எத்தனை நாள் பார்த்துருப்பீங்க, என்ன விளையாடுறீங்களா? சீரியஸா சொல்றேன். மேடம் பர்சனாலிட்டி நான் இனி பேசலாமாடா? வாட் எ பியூட்டிஃபுல் கேர்ள். நான்சென்ஸ். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மந்தா வந்து போன மாதிரி. 4 மந்தா? ஆமா 4 மந்த் கூட இருக்காது, கட்டாயமா இருக்கும். உண்மையிலே எனக்கு எப்படியாச்சும் நம்ம சொல்லிடணும் அப்படின்றது தான். சாரி அக்கா. தெய்வமே நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. என்ன சொல்றது? இவ்வளவு என்ன சமாதானப்பட்டு சொல்லுங்க, இத்தனை நாள் என்கிட்ட அவன் கேட்டதே கிடையாது.
அவன் பேச பேச ஏதோ செய்வான், பொண்ணுங்க சிம்பிளா டேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடும். சப்பே அவனால அவனு செய்வான், அவனுக்கா உயிரியை கொடுத்துட்டு அதுக்கு பேரு தான் முதல் தடவை பார்த்தப்போ சத்தியமா சொல்றேன், உனக்கு மேல இருந்த நிலா ஃபேட்டோடைட்ஸ், என் ஹார்ட் ரேட் பின்னி எடுத்துருச்சு. சம்மர் சால்ட்லாம் அடிச்சேன் தெரியுமா? அவன் கேக்குது கரெக்ட் தானே? 4 மாசம் நல்லா யோசிச்சு முடிவெடு. என்ன பண்றது, இதெல்லாம் வந்து ஒரு நடிப்புடா.